முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் முனைக்கின்ற ஏதுமில்லை. வணக்கம், இன்றைக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பிசிஏ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டாப் ஃபைவ்ல, அதாவது ஒரு நல்ல சேலரி வாங்குற மாதிரியான டாப் ஃபைவ்ல என்னென்ன ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு, அதோட பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், உங்க சப்ஜெக்ட் ரெலவெண்டா இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் சேலரி வந்து நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தோம்னா பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டாப் லெவலில் என்னென்ன ஜாப் இருக்கு, அது மட்டும் அதுக்கான குவாலிபிகேஷன் என்ன கேட்கறாங்க, நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், இதெல்லாம் என்ன மாதிரியான டாபிக்ல இருந்து குவஸ்டின் கேட்பாங்க, சேலரி வந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிசிஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிமாங்க, 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு. இதுல வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தா மோஸ்ட்லி ஸ்ட்ரீம்லாம் வந்து நிறைய இருக்கு பாக்குறதுல, உங்களுக்கு பிசிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், இல்ல எனி டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் தான் நிறைய கவர்மெண்ட் ஜாப்க்கு. நீங்க ஸ்டேட் லெவல்ல அப்ளை பண்ணாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணாலும் சரி, இதே ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இப்ப பிசிஏ பொறுத்தவரைக்கும் பார்த்தா மோஸ்ட்லி நீங்க ஒரு பிரைவேட்ல ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப லோ லெவல் சேலரி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஒரு தமிழ்நாடு பேஸ்ல ஒரு கம்பெனில ஒரு பிரைவேட் ரெலவென்டான ஜாப்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10,000 இந்த ரேஞ்சில தான் வந்து பிரைவேட்ல வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நீங்க ஹையர் ஸ்டடி, எம்சிஏ இந்த மாதிரிலாம் முடிச்சு போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதனால வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி ஒரு கிளரிக்கல் போஸ்டிங் நீங்க போனாலும் ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 கிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால பிசிஏ முடிச்சவங்களுக்கு பெஸ்ட் ஃபைவா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன ஜாப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கலா, அதாவது உங்க சப்ஜெக்ட் ரெலவென்டா என்ன மாதிரியான எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துனா மோஸ்ட்லி இசிஇ முடிச்சவங்க, ட்ரிபிள் இ முடிச்சவங்க, சிவில், மெக்கானிக்கல் அப்படி இருக்கவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. பட் இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் இது கீழே வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம், அப்புறம் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்லே ஐடிக்கான எக்ஸாம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிஎம்ஏ அதாவது கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க, அப்புறம் வந்து பார்த்தா டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிமாங்க. இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் அதிகப்படியான வேகன்சி, இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கும் சரி டிஎம்எஸ்க்கும் சரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தா ஐடி அப்படிங்கிற வேகன்சிக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டா டிகிரி முடிச்சவங்க, அது எந்த கம்ப்யூட்டர் டிகிரியா வேணாலும் இருக்கலாம், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருக்கலாம், பிசிஏ இருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங் ரெலவெண்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சப்போஸ் நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற 1 இயர்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். அதே வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி அப்படிங்கிற வேகன்சிக்கு நீங்க பிசிஏ முடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து எலிஜிபிள் தான் நீங்க. அது மட்டும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸா வந்து பார்த்தோம்னா இதுல மொத்தம் வந்து பார்த்தா உங்களுக்கு 2 ரவுண்ட் கண்டக்ட் பண்றாங்க, அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 வந்து பார்த்தா காமனான டாபிக் கேட்பாங்க, ரீசனிங், ஆப்டிடியூட் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல வந்து உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அதாவது டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டினுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ அதனால வந்து பார்த்தா இந்த மாதிரியான எக்ஸாம்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொஸ்டின் நிறைய வந்து பார்த்தா உங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டாபிக்ல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால ஈஸியா வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான எக்ஸாம்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ்ல கூட வந்து எழுதலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட் நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தா மொத்தம் 15 லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கு, அதனால கண்டிப்பா வந்து பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தமிழ்ல கூட இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து எழுதலாம். இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் ஐடிக்கான வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணி நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தா ஒரு 35,000 மேல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ரமோஷன் இருக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூனியர் இன்ஜினியர்ல இருந்து சீனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து நீங்க போய்கிட்டே இருக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டிகிரி முடிச்சவங்க இல்ல பிசிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி மற்ற போஸ்டிங்லாம் வந்து பார்த்தோம்னா ஹை சேலரி வாங்கணும் நீங்க அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி என்னென்ன ஜாப்புக்கு போனா ஹை சேலரி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். யூபிஎஸ்சி அப்படி கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வருது, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வருது, இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வருது. இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கும் மெடிக்கல் சர்வீஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க மெடிக்கல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்க வந்து பார்த்தா யூபிஎஸ்சில கண்டக்ட் பண்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தா ஸ்டார்டிங் சாலரி ஒரு 50,000-55,000 மேல வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஹையர் கேடருக்கு வந்து இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. மொத்த சிவில் சர்வீஸ் கீழே வந்து பார்த்தா 24 சர்வீசஸ் இருக்கு,
அதை வந்து குரூப் ஏ, குரூப் பி, சிவில் சர்வீஸ் அப்படின்னு மூணா வந்து டிவைட் பண்றாங்க உங்களுக்கு. பட் இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தா ஹார்ட் ஒர்க் மஸ்டா வேணும் உங்களுக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றதும் அதிக அளவில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காம்படிஷன் ரொம்ப ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு, எக்ஸாமும் ரொம்ப டஃபா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். இதுல வந்து ஒரு சில போஸ்டிங் இப்ப இந்த ஐபிஎஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் நீங்க போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த மாதிரியான சில டெஸ்ட் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. சோ நீங்க பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுறா. இது வந்து பார்த்தா யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியான ஒரு எக்ஸாம் அப்படியே வந்து சொல்லலாம். இப்போ யூபிஎஸ்சி வந்து பார்த்தா குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்க்கான எக்ஸாம், அடுத்து குரூப் பி குரூப் சி ஆஃபீஸருக்கான எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுறது சிஜிஎல் அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தா என்ன டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள், நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். பட் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க இவங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் வந்து தராங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் கனெக்ட் பண்ண சிஜிஎல் எக்ஸாமுக்கு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். பட் டாப்பிக்லாம் வந்து பார்த்தா ரீசனிங், ஆப்டியூட், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எஸ்எஸ்சியில் கனெக்ட் பண்ணுற சிஜிஎல் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தா ஒரு 25,000-30,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இது லெவல் பேஸில் வந்து உங்களுக்கு சாலரி வந்து போடுவாங்க. அதாவது லோ லெவல்லே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000-30,000 கிடைக்கும். இதுவே ஹையர் லெவலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000-55,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் டிகிரி முடிச்சவங்களுக்கு தனியாக போஸ்டிங் வந்து போடுவாங்க. இப்போ டிகிரி முடிச்சவங்களுக்காக வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், அப்புறம் வந்து பார்த்தா குட்ஸ் கார்டு, கமர்ஷியல் அப்ரண்டிஸ், டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போடுவாங்க. இதுவே பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா டைப்பிஸ்ட் ரிலவெண்ட்டாக ஏதாவது போஸ்டிங் போடுவாங்க. அப்படி இல்லை ட்ரெயின் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்தவரையும் பார்த்தா சிலபஸ் டாப்பிக்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசனிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும், ஆப்டியூட் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும், ஜென்ரல் அவேர்னஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும், ஜென்ரல் சயின்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்லாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுதான் கண்டிப்பாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட், அப்புறம் வந்து பார்த்தா ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் இந்த மாதிரியான டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணி மொத்தமாக யார் கட் ஆஃப் ஹையாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுறாங்க உங்களுக்கு. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற என்டிபிசிக்கு நீங்கள் பிசிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நீங்கள் வந்து எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சாலரி 30,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பேங்கிங் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அட்டன் பண்ணுற எக்ஸாம் அப்படின்னு எடுத்தால் ஐபிபிஎஸ் எக்ஸாம் தான் நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ எக்ஸாமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தா ஹை சேலரி வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஓ அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தா பிஓ போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா ஐபிபிஎஸ்ல பிஓ கண்டக்ட் பண்ணுறாங்க, எஸ்பிஐல பிஓ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ்ல வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ல வந்து பார்த்தா ஆபீசர்ஸ் ஸ்கேல் 1 அப்படிங்கிற பிஓக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது பிஓக்கு ஈக்குவலான எல்லா போஸ்டிங்க்குமே பேங்கிங் வந்து அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி தான் வந்து எலிஜிபிள். இதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரீசனிங் டாபிக் வரும், ஆப்டியூட் டாபிக் வரும், பேங்கிங் அவேர்னஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாப்பிக்கும் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பேங்கிங் ரிலவெண்ட்டான பிஓ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங் சாரி ஒரு 30,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டாப் லெவல் சேலரி வாங்குற ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎலுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பேங்கிங் ரிலவெண்ட்டான பிஓ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தா ஸ்டார்டிங் சாலரி உங்களுக்கு ஒரு 30,000 மேலே கிடைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு. இதுவே வந்து பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடியை எம்சிஏ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங்கில் கண்டக்ட் பண்ணுற எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஏதாவது பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கம் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் சில போடுவாங்க. அந்த மாதிரியான போஸ்டிங்க்கும் நீங்கள் வந்து அப்ளை
பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து மஸ்டா கேட்கறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் எலிமெண்டான ஏதாவது பிஜி கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அதான் வந்து எலிஜிபிளா வந்து கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், இந்த மாதிரியான கேட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க எழுத முடியாது. நீங்க யூஜி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. சப்போஸ் கம்ப்யூட்டர் எலிமெண்டாவோ இல்ல வேற ஏதாவது நீங்க பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் எல்லாம் எழுதலாம். அப்பதான் வந்து பார்த்தா காலேஜ் லெவல ப்ரொஃபசர் இதெல்லாம் வந்து நீங்க ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பிசிஏ எடுக்கலாமா வேணாமா, எடுத்த என்ன மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேத்துக்கும், இல்ல பிசிஏ படிச்சிருக்க நிறைய பேத்துக்கும் இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.